அவர்களை எந்த இடத்தில் எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் எதிர்கொள்ள வேண்டும். எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமோ அவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும். இந்த மக்கள் படைதான் ஆர்எஸ்எஸ் வன்முறை படையை வீதியிலே எதிர்கொள்ளும். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு மக்கள் படையாக நாம் தயாராக இருக்க வேண்டும். திருமுறாவில் அவர்கள் எதை காட்டுகிறான் என்றால், எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கை எதிராக இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு தேர்தலில் வீழ்த்துவதற்குரிய வலிமை பெற்றவர்கள், அவர்களை நாங்கள் குறிவைத்து தாக்குவோம், அவர்களை அடித்து படுகொலை செய்வோம், அவர்களின் சொத்துக்களை சூறையாடுவோம் என்று அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இது நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறது என்றால், அடுத்த வருடம் நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் தோல்வியை சந்திக்க இருக்கிறது. அப்படியான தேர்தலில் ஒரு தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்ள வேண்டும் நேரும் என்றால், இந்தியா முழுவதும் இது போன்ற ஒரு வன்முறையை கட்டுவதற்கும் அதை நடத்தி காட்டுவதற்கும் அணியமாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் திருமுறை காட்டியிருக்கிறது. திருமுறை மாடல் என்கின்ற மாடலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ தேர்தலில் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு வன்முறை என்பது மட்டுமல்ல, எங்களுக்கு எதிராக அணி சேரக்கூடியவர்களை நாங்கள் எப்படி கையாள்வோம் என்று காட்டியிருக்கிறார்கள். இது வெறும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பு கொண்டது அல்ல. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே இது போன்ற ஒரு வன்முறையை கட்டுவதற்குரிய கொள்கையை கொண்ட பயிற்சி பெற்றவர்களை கொண்ட ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய குண்டர்களை இயக்குகின்ற ஆர்எஸ்எஸ் தான் இதை செய்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு தான் ஒரு துணை ராணுவ படையை போன்ற கட்டமைப்பு இருக்கிறது. அவர்களுக்கு தான் ஒரு வன்முறையை ஒழுங்கமைத்து நடத்தி காட்டுகின்ற ஒரு பயிற்சி இருக்கிறது. 1983 ஈழத்திலே ஒரு பெரும் படுகொலை, 3000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அது குறித்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆவணம் வெளியிடப்பட்டது. அது என்ன சொன்னாங்க என்றால், சிங்கள பேரினவாதிகளால் தமிழர்களை இவர் ஒழுங்கமைத்து படுகொலை செய்துவிட முடியாது, ஆனால் சிங்கள காவல்துறையை இங்கிலாந்தோட ஸ்காட்லாந்து யார்டில் பயிற்சி அளிக்க வைத்து அதன் அடிப்படையில் அங்கே வன்முறை என்பது இனப்படுகொலை என்பது ஒழுங்கமைத்து நடத்தப்பட்டது சொன்னார்கள். இது இங்கிலாந்திலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கை. ஆக ஒரு இனப்படுகொலையோ ஒரு திட்டமிட்ட வன்முறையோ நடத்துவதற்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கிறது. அந்த ஆர்எஸ்எஸ் ஒரு வன்முறையை, அரசியல் வன்முறையை, ஒரு மாநிலம் தழுவிய வன்முறையை திரிபுராவிலே நடத்தி காட்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பு பேசிய தோழர் சொன்னதை போல, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய மாநிலங்களில் ஒன்றான திரிபுராவில் இந்த பரிசோதனை முயற்சி நடந்திருக்கிறது என்றால், இந்தியா முழுவதும் இந்த வன்முறையை நடத்தி காட்டுவதற்கு அவர் அணியமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 நாட்களிலே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்திய அளவிலே பல லட்சம் சாவாக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த சாவாக்கள் இன்னும் வருங்காலத்தில் பல லட்சம் சாவாக்களை இணைத்து 2025 ஆரம்பம் உருவாக்கப்பட்ட 100 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இந்திய அளவில் நாம் சாவாக்களை நடத்த வேண்டும் என்று அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பல லட்சம் சாவாக்கள் இந்தியா முழுவதும் அவர் நடத்தி கொண்டிருக்கார் என்றால், இவர்கள் எதை செய்கிறார்கள் என்றால், ஒரு துணை ராணுவ படையை போன்ற ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் மக்களை சந்திக்கக்கூடிய மக்கள் திரள் அமைப்பாக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2 பெரும் ஆற்றல்களும் மோதுகின்ற ஒரு அரசியல் களமாக 2024 என்கின்ற தேர்தல் களம் இருக்கும் என்றால், தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும், தேர்தலில் பங்கெடுக்காத எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளும் இணைந்து அவர்களை எந்த இடத்தில் எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த இடத்தில் எதிர்கொள்ள வேண்டும். எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமோ அவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும். அது தோழர்களே, நாம் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான அணிந்தோட்டங்களை செய்து வருகின்றோம். இங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றல்கள் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான அமைப்புகளை கட்டி வருகிறார்கள். நாளை ஒருவேளை 1998 கோவையில் நடைபெற்ற ஒருங்கமைக்கப்பட்ட வன்முறையை போன்ற ஒரு வன்முறையை தமிழ்நாட்டிலே அவர்கள் நடத்த தயாராக இருக்கிறார் என்றால், அதை எதிர்கொள்வதற்கு மக்கள் படையை அமைப்பு கடந்து நாம் உருவாக்க வேண்டும். இந்த மக்கள் படைதான் ஆர்எஸ்எஸ் வன்முறை படையை வீதியிலே எதிர்கொள்ளும். தேர்தல் களத்தில் எதிர்கொள்வது என்பது வேறு, பாசிஸ்டுகளை வீதியில் எதிர்கொள்வது என்பது வேறு. எதிர்கொள்வதற்கு ஒரு மக்கள் படையை இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் ஒன்று திரட்டி அவர்கள் உருவாக்க வேண்டும். அவருக்குரிய பயிற்சி அவர்கள் தர வேண்டும்.
நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? திருமுறாவிற்கு சென்று வந்த பாராளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று சொல்லுகிறது, அங்கே வன்முறை நடக்கும் பொழுது RSS காரர்கள் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர்கள் வன்முறை செய்யும் பொழுது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது என்று அந்த தகவலை அவர்களுக்கு சொல்கிறார்கள். ஒரு மிகப்பெரும் ஆபத்தை அது வெளிப்படுத்துகிறது. நாளை இதே போன்ற ஒரு வன்முறை இங்க தமிழ்நாட்டில் கட்டவிழ்க்கப்படும் என்றால், ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறை இயங்க முயலாமல் போகும் என்றால், அந்த இடத்தை இட்டு நிறுத்துவதற்கு மக்கள் படையாக நாம் தயாராக இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் RSS ஒரு காலத்தில் நாம் வெல்ல முடியாது. ஏனென்றால் RSS தேர்தலிலே வீழ்த்தப்படக்கூடிய சக்தி அல்ல, அது தேர்தலிலே போட்டியிடக்கூடிய கட்சியும் அமைப்பும் அல்ல. RSS வீழ்த்துவதற்குரிய வேலை திட்டம் தேவை, அது உடனடி தேவை. அந்த வகையிலே நமது போராட்டம் என்பது RSS நோக்கியதாக, மக்களுக்கு RSS அடையாளப்படுத்துவதாக இருக்க வேண்டும். பல ஆயிரம் RSS சாதாக்கள் தமிழ்நாட்டில் நடப்பதாக RSS காரர்கள் சொல்லுகிறார்கள். பல ஆயிரம் சாதாக்கள் நடப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 50 இடத்தில் அவர்கள் நாங்கள் RSS ஊர்வலம் நடத்த இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள். அக்டோபர் 2 கடந்த வருடத்தில் அதற்கு எதிராக ஒரு பெரும் மக்கள் திரட்டை தோழர்கள் முன்னெடுப்பார்கள். அனைவரும் பங்கெடுத்தோம். தோழர்களே, எனது கேள்வி என்னவென்றால், அந்த 50 இடங்களில் ஒரு இடத்தில் குறைவாக குறைந்தபட்சமாக 300 பேரை RSS காரன் தோட்ட முடியும் என்றால், தமிழ்நாடு முழுவதும் 15,000-20,000 பேரை அவரால் அணிவகுத்து நிறுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு அணிவகுப்பு நடக்கிறது என்றால், அதை எதிர்கொள்வதற்கு மக்கள் படையை நாம் தயார் செய்ய வேண்டும். தோழர்களே, எங்களது கேள்வி மேற்பகுதி இயக்கத்தின் கேள்வி ஒன்றுதான். இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம் என்றால், அந்த போராட்டத்திற்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது, இலக்கு இருக்கிறது. அந்த கோரிக்கையும் இலக்கையும் யாரை நோக்கி வைக்க வேண்டும் என்கிற தெளிவிருக்கிறது. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம், இந்த கோரிக்கைக்காக ஊர்வலம் நடத்துகிறோம், இந்த கோரிக்கைக்காக மனித சங்கடனை நடத்துகிறோம் என்று நாம் சொல்லுகின்றோம், அறிவிக்கின்றோம். சுவரொட்டி வழியாக, துண்டறிக்கை வழியாக மக்கள் எடுத்த செய்தியை சொல்லுகிறோம். RSS காரன் தமிழ்நாட்டிலே 50 இடத்தில் நாங்கள் ஊர்வலம் நடத்துகிறோம் என்று சொல்லுகிறானே, பேரணி நடத்துகிறோம், அணிவகுப்பு நடத்துகிறோம் என்று சொல்லுகிறானே, அதனுடைய இலக்கு என்ன, கோரிக்கை என்ன என்பதுதான் எங்களது கேள்வி. அதற்கு இலக்கும் இல்லை, கோரிக்கையும் இல்லை. நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் அணிவகுப்பு நடத்துவோம் என்று RSS காரன் சொல்வான் என்றால், அது எதோடு நாங்கள் பொருத்தி பார்க்க முடிகிறது என்றால், ஒரு இனத்தை நாங்கள் எங்கள் பிடியில் எடுத்து விட்டோம் என்று ஒரு துணைப்படை சொல்லுமே அல்லவா? அதுபோலத்தான் நாங்கள் இந்த நிலத்தை கைப்பற்றிருக்கிறோம் என்பதை RSS அறிவிக்கிறான். அதுதான் 50 இடங்களில் அவன் நடத்த இருக்கக்கூடிய அந்த அணிவகுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அணிவகுப்புக்கு எந்த கோரிக்கையும் கிடையாது. இந்த மண்ணை நான் கைப்பற்றுகிற அறிவிப்பதற்காகத்தான் அவன் அந்த அணிவகுப்பை செய்கிறான். அதற்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த முடியிருக்கிறது. ஆக தோழர்களே, RSS எதிரான போராட்டம் என்பதை நாம் கூர்மைப்படுத்த வேண்டும். அதற்கான போராட்டத்தை இந்திய அளவில் தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு கொள்கை தலைமை கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள். நான் இந்த இடத்துல RSS காரனுக்கு சொல்ல விரும்புகின்றேன், நீ கம்யூனிஸ்ட குறைச்சி என போடுகின்றாய். இரண்டாம் உலக போரின் பொழுது லெனின்கிராடை நாசி படைகள் கிட்டத்தட்ட 10,00,000 படைகள் முற்றுகையிட்டார்கள். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 2-3 வருடங்கள் அந்த முற்றுகை போர் நடந்தது. அந்த மக்களுக்கு உணவு துண்டிக்கப்பட்டது, குடிநீர் துண்டிக்கப்பட்டது. தினந்தோறும் 1,000,000 குண்டுகள் அந்த லெனின்கிராடில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீது வீசப்பட்டன. ஒரு இடத்தில் கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளோடு கொடிபிடித்து நின்ற அந்த மக்களும் முடிவெடுத்தார்கள், நீ குண்டு வீசிக் கொண்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கை கொண்டாட போகிறோம் என்று சொன்னார்கள். அங்கே குண்டு வீசப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே, அந்த போர்க்காலத்திலே அவர்கள் அங்கே கால்பந்தாட்ட போட்டி நடத்தினார்கள். குண்டு வீசிகளுக்கு நடுவே கால்பந்தாட்ட போட்டி நெடுங்காடுகள் நடந்தது. அது மட்டுமல்ல, சிம்பனியினுடைய மிக முக்கியமான அந்த 7வது சிம்பனி என்று நினைக்கின்றேன், அந்த சிம்பனி இசைக்கப்பட்ட இடம் போர் நடந்து கொண்டிருந்த லெனின்கிராடினுடைய மனித மண்டபத்தில் நடத்தப்பட்டது. இதை நான் RSS காரன் சொல்ல விரும்புகின்றேன். உலகம் முழுவதும் பாசிஸ்டுகளை வென்றது, எதிர்கொண்டதல்ல, அதை வேரோடு புரிந்து எரிந்த வரலாறு கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. இந்த வரலாறு 7 காலம் மேலும் நீடித்த அந்த 2 உலக போரினுடைய ஒவ்வொரு சகாப்தமும், ஒவ்வொரு போர் முறையும் இதை சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட போருக்கு நாம் அணியமாக வேண்டும். இது தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய சக்தி அல்ல, இது தேரோடு புதுங்கி எறிய வேண்டிய சக்தி என்கின்ற அளவிலே தினந்தோறும் மக்கள் படைய
கோட்டையை கட்டுவதற்கு நாம் அணியமாகவும் இந்த நச்சு பாம்புகளை பிடுங்கி எறியக்கூடிய பணிகளை செய்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.